இன்றைக்கி நாம் இப்போ பார்க்க போகிறது ஒரு வாட்டர் மாதிரி இருக்க ஒரு ஹேர் பேக் ஒன்று ரெடி பண்ணுவோம். இது ஸ்கூலுக்கு போகிற பசங்களுக்கு இல்லைனா வேலைக்கு போகிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பாருங்கள். உங்களுக்கு இஷ்டமாக இருந்ததுன்னா, யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். அதுக்கு செம்பருத்தி பூவோட இதழ், செம்பருத்தி இலை, பல்லாரியோட தோல் இந்த மூணையும் எடுத்துக்கோங்க. பல்லாரிக்குள்ள தோல் எடுத்ததுக்கப்புறமா நல்லா வாஷ் பண்ணி நல்லா எடுத்துக்கோங்க. அதில் கருப்பு கலராக பூச்சி இருக்கும், இல்லைன்னா நம்ம செம்பருத்தி பூவில் உள்ள வெள்ளை கலர் பூச்சி இருக்கும். அது எதுவுமே இல்லாமல் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம அடுப்பில் வச்சு கொதிக்க நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிக்க கொதிக்க நம்ம தண்ணிக்குள்ளே கலர் மாறும். பாருங்கள், நல்லா கொதிக்க கொதிக்க தண்ணிக்குள்ளே கலர் மாறும். பல்லாரிக்குள்ளே சத்தும், நம்ம செம்பருத்தி பூ இலைக்குள்ளே சத்தும் நம்ம அந்த தண்ணியில் ஃபுல்லாக இறங்கட்டும். தண்ணி அரை டம்ளராக வற்றுத அளவுக்கு நல்லா கொதிக்க விடுங்க. கொதித்து வந்ததுக்கப்புறமா நல்லா ஆற விட்டுட்டு, நல்லா ஆறி வந்ததுக்கப்புறமா நம்ம எப்பவும் போல் ஒரு துணியில் ஃபில்ட்ரு பண்ணி அதுக்குள்ளே சாறு மட்டும் சத்தை மட்டும் எடுத்துக்கிடுவோம். நம்ம இது கூட ஆயில் சேர்க்கனாலும் சேர்க்கலாம், இல்லைன்னா அதே ஃபில்ட்ரு பண்ணி எடுத்த சாறை மட்டும் நம்ம தலையில் அப்ளை பண்ணிவிட்டு சும்மா ஷாம்பு போடாமல் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.